உலகம் தழுவிய செலக்டட் வீடியோஸ் ஆஃப் இந்தியாவின் தமிழ் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மறுபடி வணங்குகிறோம். இப்போ அந்த 12 யானைகளை முடிக்கிறோம். 12 யானைகளை முடிக்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கொடுக்க போகிற செய்தி என்ன? முதல் செய்தி, திருமூலர் சொன்ன அந்த 12 யானைகளும் அக்குப்பஞ்சில் உள்ள 12 குறியீடுகளே. அவர் என்ன சொல்கிறார்? அந்த யானை ஓட்டத்தை, அந்த யானைகளின் வலசையை புரிந்து கொண்டால் உங்களுக்கு நோய் இல்லை அப்படிங்கிறார். இந்த காலம் என்பது யமனால் நகழ்த்தப்படுகிறது. இந்த கால ஓட்டத்தை புரிந்து கொண்டால் யமனும் ஒன்று உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு பாடல்கள் இருக்குது, கால ஓட்டத்தை தெரிஞ்சுன்னா. ஆக இந்த 12 யானைகள்ங்கிற குறியீட்டை 12 ஓட்டங்கள் அப்படின்னு வச்சுமா, அது 12 ஓட்டத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால், 4 பூதம் நல்லா இருந்தால் தான் 5 பூதம் சிறுநீரகம் நல்லாயிருக்கும். சிறுநீரகம் நல்லா இருக்குங்கிறதுக்கு உள்ள ஒரு உத்தியை கண்டுபிடிச்சிட்டோம்னாலே என்னாகும், உங்களுக்கு மிக எளிமையாக எல்லா நோயிலிருந்தும் மீண்டுடலாம். அப்போ சிறுநீரகத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன அந்த மாதிரி வழி சொல்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, சமணம் போட்டு உட்காருங்கள். சமணம் போட்டு உட்கார்ந்தா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா, UB 67 அமுங்கப்படுகிறது. அது அமுங்கப்பட்டாலே கேவன் தொடங்க தொடங்கி வந்துடும். அதுக்கப்புறம் யூபிங்கிற அந்த சிறுநீரக சிறுநீர் பையனுடைய மகன் உறுப்பு அந்த UB 65 நீர்க்கடு போகாமல் தடுக்கும். அப்புறம் UB 67 தன்வலும் அந்த இடத்துல தான் நிற்கிது. இந்த மூணு பொருளுமே சுண்டு விரல் அமுங்கிறப்போ இயங்குது. இப்போ சிறுநீர் பை சரியாக இருந்தாலே சிறுநீரகம் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இது என்னென்னு சொல்லணும்னா, எல்லாருமே வந்து புதிய அளவில் சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே சிறுநீரகங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே என் வாழ்க்கையில் பயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மூணுத்துக்குமான அழுத்தமும் மூணுத்துக்குமான தீர்வும் உங்கள் காலில் இந்த இடத்துல இருக்குது. இதான் கேத்திரி குதியால் வழி. இங்கேருந்து ரெண்டு பக்கம் போனீங்கன்னா இதுதான் வந்து சிறுநீரக கல் நீக்கி. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னு சொன்னோம்னா பயத்துக்கான சிறுநீரக புள்ளி K9. அதுக்கப்புறம் K10 சொல்லி ஆண்மை குறைவு, இன்னும் சிறுநீரக வலுன்னு சொல்கிறீங்க, அது தானாக மடிஞ்சிருது. மூட்டு வலின்னு சொல்கிறீங்க, அந்த இடத்துல தான் செரிமானம் நன்றாக முடிவுபட்டு கீழ் இறங்குது, அது உள்ளார நிற்கிது. இப்போ இவ்வளவு விதமான சிறுநீரகத்தில் உள்ள பேட்டை முழுக்கவுமே வலு அடைகிறது. அந்த இடத்த தின்ன வச்சுருந்தாங்க, இப்போ தேவையில்லாமல் இருக்கிற தின்னையும் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சம்மணம் உட்காரு, நீங்கள் அகலமான நாக்காளி வச்சு சம்மணம் போட்டு உட்காருங்க, இல்லை ஒரு காலையாவது மடக்கி உட்காருங்க. உட்காந்துட்டிங்கனாலே இப்படி உட்காந்தாலே போதும், சிறுநீரகம் நல்லா இருக்கும். சிறுநீரகம் நல்லா இருந்தால் மிச்சம் 4 பூதம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆக 5 பூதம் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் சரியாக பண்ணணும்னு சொன்னோம்னா, கையை விசிறுங்க. ஒரு விசிறியை வச்சு பிடிச்சி விசிறுங்க. விசிறுனீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இடத்துல ஒரு அற்புதமான புள்ளி இருக்குது, அனைத்து இரத்த குழாய் அடைப்பு. இந்த ஒரு புள்ளியை இயக்கிட்டாலே உங்களுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி தேவையில்லை, ஸ்டென்ட்டு தேவையில்லை, ஆஞ்சியோகிராஃபி தேவையில்லை. இந்த ஒரு புள்ளி LU9 இதுக்கு கை விசிறி ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம், மத்தியான சாப்பாடு முடிஞ்சோடனையோ அல்லது இரவு சாப்பாட்டப்பையோ விசிறினீங்கன்னா போதும். ஆக இவ்வாறு உங்களுக்கு மிக எளிமையாகவே இந்த 12 யானைகள் என்கிற 12 ஓட்டங்களையும் காப்பாற்றுவதற்கு வழி இருக்கிறது. எனவே மறுபடியும் மறுபடியும் சம்மணம்தான் என்று இந்த 12 வரிசை உரையை முடிக்கிறோம். வணக்கம்.